லாஸ்ட் வீடியோவில் பண்ணிட்டோம். இப்போ மீதி மூணு சப்டிஷன்ஸ் இப்போ நம்ம பண்ணலாம். ஸோ ஈஸி தான், கவனிங்க. ஸோ நம்பர் டூ, நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டால், ஏ பிளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ். ஸோ இது வந்து ரிவர்சல்லாம், இது வந்து ரிவர்சல்லாம். ஆனால் அடிஷன் வரும்பொழுது அப்படியே ஆர்டர் வந்து அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம், மாற்றியும் போட்டுக்கலாம், அதனால் தப்பு இல்லை. அதாவது இந்த ஏ டிரான்ஸ்போஸ் பின்னாடி வந்தாலும் சரி முன்னாடி வந்தாலும் சரி உனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ஹோல் டிரான்ஸ்போஸ் ப்ராடக்ட் போட்டு, அதாவது பெருக்கல் போட்டுட்டு தலையில் டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா ஆர்டர் மாறிடும். செகண்ட் இருக்கிற பி முன்னாடி வந்துடும், ஃபஸ்ட் இந்த ஏ வந்து பின்னாடி போயிடும். ஸோ இப்போ நம்ம இதுதான் நமக்கு தேவை. ஏ பிளஸ் பியோட டிரான்ஸ்போஸ் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ்னு சொல்லணும். ஸோ முதல்ல வந்து ஏ பிளஸ் பியை முதல்ல கண்டுபிடிக்கலாம். டைரெக்டாக கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஏ பிளஸ் பி அப்போ என்ன வரும், ஃபோர் பிளஸ் ஜீரோனா ஃபோர், அதே மாதிரி சிக்ஸ் பிளஸ் ஒன்னா செவன், அப்புறம் டூ மைனஸ் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா ஒன், தென் ஜீரோ பிளஸ் த்ரீ த்ரீ, அப்புறம் இந்த ஒன் அந்த மைனஸ் ஒன் ஆட் பண்ணால் ஜீரோ, ஃபைவ் ப்ளஸ் ஃபோர்னா நைன், தென் ஜீரோ மைனஸ் ஒன் மீன்ஸ் மைனஸ் ஒன், த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ், அண்ட் டூ ப்ளஸ் ஒன் வந்து த்ரீ. இதுதான் நம்மளுடைய டிரான்ஸ்போஸ். ஸோ ஏ ப்ளஸ் பி இருக்குது, அடுத்தது ஏ ப்ளஸ் பியோட டிரான்ஸ்போஸ் வேணும். ஸோ டிரான்ஸ்போஸ்னால் அப்படியே நம்ம என்ன செய்யணும், டிரான்ஸ்போஸ் போட்டுக்க வேண்டியதான். அதாவது ஃபோர் த்ரீ மைனஸ் ஒன் செவன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் த்ரீ. ஸோ ஒரு வழியாக நம்ம ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் டிரான்ஸ்போஸ் பார்த்துட்டோம். இப்போது ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ் பார்க்கணும். ஸோ இங்கே நம்ம எழுதலாம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஏஏ மட்டும் நம்ம என்ன செய்யணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ இது வந்து ஃபோர் ஜீரோ ஜீரோ, அதே மாதிரி சிக்ஸ் ஒன் த்ரீ டூ ஃபைவ் டூ, இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். அடுத்தது பி டிரான்ஸ்போஸ். ஸோ பி டிரான்ஸ்போஸ்னால் பியோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் வேணும்னா ரோலாம் காலம் ஆகுங்க, காலம்லாம் ரோ ஆகுங்க. ஸோ ஜீரோ த்ரீ மைனஸ் ஒன், ஒன் மைனஸ் ஒன் டூ, தென் மைனஸ் ஒன் ஃபோர், மைனஸ் ஒன் ஃபோர் ஒன் அப்படின்ட்டு நமக்கு பி டிரான்ஸ்போஸும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ், இது ரெண்டையும் அதாவது கரஸ்பாண்டிங் ரெஸ்பெக்டிவ் என்ட்ரிஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபோர் ப்ளஸ் ஜீரோனா ஃபோர், ஜீரோ ப்ளஸ் த்ரீ த்ரீ, ஜீரோ மைனஸ் ஒன்னா மைனஸ் ஒன், சிக்ஸ் ப்ளஸ் ஒன்னா செவன், ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, த்ரீ ப்ளஸ் டூனா ஃபைவ், டூ மைனஸ் ஒன்னா ஒன், ஃபைவ் ப்ளஸ் ஃபோர்னா நைன், டூ ப்ளஸ் ஒன்னா த்ரீ. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கான் பாருங்கள், எஸ். ஸோ ஃப்ரம் திஸ் நம்ம என்ன சொல்லிடலாம், தெர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ் ஃபினிஷ். ஸோ செகண்ட் ஒன் ஓவர். இப்போ நம்ம பண்ண போகிறது தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒனுக்கும் என்ன வேணும்னு கேட்டால், அதே ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் தான். ஸோ நம்பர் த்ரீ, இப்போ என்ன வேணும், ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். சரி, முதல்ல நம்ம ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? ஸோ வாட் இஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், இப்போ பி மேட்ரிக்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். டைரெக்டாக செஞ்சுருவோமா, தட் இஸ் ஃபோர்லேருந்து ஜீரோ சப்ராக்ட் பண்ணோம்னா ஃபோர், இது சிக்ஸு சப்ராக்ட் பண்ணும்போது சிக்ஸ் மைனஸ் ஒன்னா ஃபைவ், அடுத்து டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன் அப்போ த்ரீ. ஸோ அடுத்தது செகண்ட் ரோ, ஜீரோ மைனஸ் த்ரீ அப்படின்னு சொன்னால் மைனஸ் த்ரீ, அதே மாதிரி ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன் அப்போ அது டூ மாதிரி, அடுத்து ஃபைவ் மைனஸ் ஃபோர் அப்படின்னா ஒன், அடுத்து லாஸ்ட் ரோ ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன்னா ஒன்று, இது த்ரீ, த்ரீ மைனஸ் டூனா ஒன், அடுத்தது டூ மைனஸ் ஒன்னா ஒன். ஸோ ஒரு வழியாக நம்ம ஏ மைனஸ் பியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ மைனஸ் பிக்கு என்ன வேணும், டிரான்ஸ்போஸ் நமக்கு வேணும். இப்போ டிரான்ஸ்போஸ்னால் என்ன வரும், ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன், ஃபைவ் டூ ஒன் த்ரீ ஒன் ஒன் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம என்ன செய்யலாம், ஏ டிரான்ஸ்போஸ் ஏற்கனவே ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ எனக்கு ஏ டிரான்ஸ்போஸ்லேருந்து பி டிரான்ஸ்போஸை வி ஹாவ் டு சப்ராக்ட். ஸோ இதில் வந்து ஃபோர், ஸோ ஃபோர் மைனஸ் ஜீரோ, ஜீரோ மைனஸ் த்ரீ, ஜீரோ ப்ளஸ் ஒன், அடுத்தது சிக்ஸ் மைனஸ் ஒன், ஒன் ப்ளஸ் ஒன், தென் த்ரீ மைனஸ் டூ, அடுத்தது டூ, டூ ப்ளஸ் ஒன், அடுத்தது ஃபைவ், ஃபைவ் மைனஸ் ஃபோர். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம்.
So 2 minus of minus plus 1, then 5 minus 4, then 2 minus 1 is 1. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4, 5, 3 ஈக்குவலாக இருக்கா? எஸ். ஸோ இது மைனஸ் 3, 2, 1 கரெக்ட். அடுத்து 1, 1, 1. ஸோ நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சு. தெர்ஃபோர் வி கேன் சி ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த லாஸ்ட் ஒன் ஃபோர்த். ஸோ ஃபோர்த் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபோர்த் வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். அதாவது ஏயை ஒரு 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிரான்ஸ்போஸ் போட்டாலும், 3 வெளியே போயிட்டு ஏக்கு டிரான்ஸ்போஸ் போட்டாலும் சேம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? இது வந்து நமக்கு நல்ல ஆப்வியஸ் தான். அதாவது 3A தான் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ நம்ம முதல்ல 3A கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் 3A? ஸோ ஏ மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எட்டையும் நம்ம என்ன செய்வோம், 3A மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுவோமா? 3 4 12, 18, 3 2 6, அடுத்தது 0. தென் 3 பெருக்குனா அது 1 3 3. தென் 3 பெருக்குனீங்கன்னா 15 வரும். தென் லாஸ்ட் ரோ 3 0 0, 3 3 9, அண்ட் 3 2 6. கரெக்டா? ஸோ ஒரு வழியாக நம்ம 3A கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 3A டிரான்ஸ்போஸ் என்ன? ஸோ 3A டிரான்ஸ்போஸ்னா 12 0 0, 18 3 9 6 15 6 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. கேட்டா இப்போ நம்ம என்ன செய்யணும், ஏ டிரான்ஸ்போஸை 3 மட்டும் பண்ணி இதுக்கு ஈக்குவல்னு சொல்லணும். ஸோ இது வந்து உங்களுக்கு LHS-மா? இப்போ நமக்கு தான் LHS. திஸ் இஸ் யுவர் LHS. இப்போ RHS என்னன்னு பார்க்கணும். அதாவது 3 into A டிரான்ஸ்போஸ் தானே. ஸோ 3A வெளியே நிப்பாட்டிக்கு வந்து ஏயோட டிரான்ஸ்போஸ் எழுதுங்க உள்ள. இப்போ இது வந்து 4 0 0 6 1 3, அடுத்தது 2 5 2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 12 0 0, 18 3 3 3 3 9, அடுத்தது 3 2 6 15, தென் 3 2 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஈக்குவலாக இருக்குது. தெர்ஃபோர் வி கேன் சி 3A த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. புரியுதா? ஓகே, பை.